இங்க தான் அந்த மூணு பேரும் வெளியில வருவானுங்கல்ல அவனுங்க ஆல்ரெடி வந்திருப்பானுங்களோ ஏய் அங்க பாரு நிக்கிறானுங்க ஐயோ எனக்கு அவனுங்களுக்கு சம்மந்தம் இல்லப்பா நான் ஓடிடுறேன் பிஸ்டல் இருக்கு அங்க பாருங்க நிக்கிறானுங்க ஆக்சுவலா கொஞ்ச நேரம் முன்னாடி எனக்கு இன்னும் ஒரு ஒரு ஆள் இருந்திருந்தா அவனுக்கு ஜெயில விட்டு வெளியில வரும்போது அவனை தூக்கி இருக்கலாம் எல்லாரையும் Gangster without gang. Hello. Hello. Janili, enter. Ujjayo. எல்லாம் கொல்றானுங்க அதுக்குள்ளேவா நான் எப்படிடா கண்டுபிடிக்கிறானுங்க இவனுக்கு இந்த இந்த நான் எப்படி கண்டுபிடிக்கிறானுங்கயா அட பாவிங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்களுக்கு பேரை நான் முதல்ல கலெக்ட் பண்ண போகிறேன் அவங்களுக்கு பேர் எனக்கு தரல பேரை கலெக்ட் பண்ணி நம்ம ஆளுங்கள்கிட்ட நம்ம சொல்லி வச்சுக்கலாம் இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவனுங்க பார்த்து பாருங்க அட்லீஸ்ட் ஆஃபீஸர் ஒரு பெரிய பிரச்சனை சார் ஆ சொல்லுங்கள் சார் என்னாச்சு சொல்லுங்கள் இப்போ லாஸ்ட்டாக ஒரு இது ஜுவல்லரியில் வந்து ஒரு மூணு பேர் சரண்டரா நாங்களே அப்போ நீங்கள் இருந்தீங்களா ஆமாம் ஆமாம் நான் தான் என்ன ஞாபகம் இருக்கா ஆ இருக்கு சோனா பண்ண தான் நீங்கள் சார் உள்ளே வாங்க சார் யாரோ வந்து சுற்றுவாங்க சார் உள்ளே வாங்க உள்ளே வாங்க ஆமாம் சார் அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்ன அவங்க வெளியில் வந்து என்னைய சுட்டு கொல்ல பார்த்தாங்க சார் ஆமாம் சார் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த இது பக்கம் எங்கே சுட்டாங்கன்னா யாராவது கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இது கன் ஷாப் பக்கம் இங்கே பக்கத்தில் இருக்கிற டீலர்ஷிப் இருக்க கன் ஷாப்பா ஆமாம் ஆமாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது ஓகே அதான் சார் எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது சார் அவங்க பேர் ஏதாவது தெரியுமா ஞாபகம் இருக்குது சார் நீங்கள் தானே ஜெயில் போட்டீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் பேர் டைகர் கார்டனா டைகர் தங்கதுரையா தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் சார் அவங்க பேர் அது சொன்னீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருப்பேன் நான் என்ன சொல்கிறது பாதுகாப்பாக இருப்பேன் எனக்கு யாருன்னே தெரில அவங்க முகமூடி வேற போட்டிருந்தாங்களே மதுரை முத்து நினைக்கிறேன் பேர் மூணு பேர் இருந்தாங்க சார் மூணு பேரில் நான் ஒருத்தர் தான் ஒருத்தர் பேர் வந்து மதுரை முத்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்டு அந்த நேம் மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பேன் அவங்க கேங் ஆட்களோ என்னவோ தெரில சார் அதுவும் பயமாக இருக்கு நான் வேற ஒரு தனி ஆள் நான் இங்கே ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தன் கன்ஃபார்ம் மட்டும் சொல்லிடுறேன் ஓகே ஓகே வாங்க சார் உள்ளே வாங்க ஓகே ஓகே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார் என்ன ஒரு கேங்ஸ்டர்ஸ் மூணு பேர் என்ன கொல்றதுக்காக துரத்திட்டு இருக்கிறாங்க சார் அப்படியேண்ணா ஆமாம் சார் யார் இந்த கேங்ஸ்டர்ஸ் அது எனக்கு தெரில உங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு தான் அந்த நேம் தெரியும் அதாவது என்ன ஆச்சுன்னா அதான் சார் மூணு பேர் என்ன கடத்திட்டு போயிட்டாங்க ஜுவல்லரிக்கு ஓகேயா
ஜுவல்லரி கடத்திட்டு போயிட்டு என்னை ஹாஸ்டேஜா வச்சு அவங்க ஜுவல்லரியை கொள்ளையடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மண்டையில் ஒரு பல்ப் எரிஞ்சிச்சு சார். எனக்கு பயமாக தான் இருந்து இருந்துச்சு. அப்படியே லைட்டாக மயக்கம் போட்டது மாதிரி நடித்தேன். ஓகேயா, ஏமாந்துட்டாங்க இவங்க. ஏமாந்து என்ன பண்ணாங்க, நான் செத்துட்டேன்னு நினச்சி பயந்து போய் பின்னாடி நின்று ஏதோ போலீஸ் எல்லாம் இது பண்ண போகிறாங்க, பிரீச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பயந்து நின்றுட்டாங்க. தூரமாக போயிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் வெளியில் ஓடிட்டேன். ஓகே, அப்புறம் லேட்டாக அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க என் ஃபேஸை பார்த்துட்டாங்க இல்லையா. அப்புறம் ஜெயிலை விட்டு வெளியில் வந்ததும் நான் அந்த பக்கம் இது கன் ஷாப் பக்கத்தில் இது பண்ணிட்டு இருந்தேன். வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படி சும்மா நின்றுட்டுருந்தேன். அந்த இடத்துல வந்து என்ன சுட ஆரம்பித்தாங்க. அது அவங்க தான் நினைக்கிறேன் கன்ஃபார்ம். அந்த மூணு பேர், மூணு பேர் பார்த்தேன், அதே மூணு பேர். ஓகே, என்னாச்சு எனக்கு? ஐயா திரும்ப சேர ஆரம்பிச்சு. ஓகே, ரெண்டு தடவை. அதான் சார், அவங்க என்ன பார்த்ததும் என்னை பேசவே இல்லை சார், சுட ஆரம்பிச்சிட்டாங்க சார். வேறு வழி இல்லாமல் அப்படியே எனக்கு வண்டி கூட ஓட்ட தெரியாது சார். என் டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். சரி, அப்படியே வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் தான் காப்பாற்றுறேன் சார் எனக்கு. கம்ப்ளைண்ட் ஓகே சார். அந்த மூணு பேருக்கு பேரும் தெரிஞ்சிங்கன்னா தந்திங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் வந்து அவங்கள ஜெயிலில் நீங்கள் போட்டீங்க, உங்கள் ஆஃபீஸருக்கு தெரியும், அவர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், அவர் பேர் எடுத்து தரேன்னு சொன்னார். அப்படின்னா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பேன்ல. அதுக்காகவா? அது சத்தியமா சார். உங்கள் பேர் என்னய்யா? என் பேர் சூனாப்பானா சார். சூனாப்பானா, ஓகே. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து நான் என்ன ஒர்க் சார் பண்ணுறேன், நான் வந்து பெரிஸ் எல்லாம் பறிச்சேன் கொஞ்ச நாள். ஓ பெரி, ஓகே. ஃபார்மிங், ஓகே. அப்புறம் பால் கறப்பேன் சார் நல்லாவே. ஓ ஃபைன். இப்போ வந்து இந்த மூணு பேர் உங்களை வந்துட்டு இது பண்ணுறாங்க, அவங்க உங்களை சுட வந்தப்போ என்ன வேஷம் போட்டிருந்தாங்க? சுட வந்தப்போ ஆக்சுவலாக முகமூடியெல்லாம் போடல. அவங்கள நான் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக இந்த சிட்டியில் அவங்க புதுசு. இல்லை ஏதாவது காமன் ட்ரெஸ், ஏதாவது காமன் ட்ரெஸ், ரெட் கலர், ரெட் கலர், ரெட் கலர் ஃபேண்ட்டு, ஓரளவுக்கு ரெட் கலர் எல்லாருமே. ஹெல்மெட் எல்லாம் இது என்ன என்ன இது பண்ணும்போது கடத்தும் போது ஹெல்மெட் எல்லாமே ரெட் கலர் தான் போட்டிருந்தாங்க சார். அது ஒன்றும் பிரச்சனை ஆக்சுவலாக அவங்கள நீங்கள் ஜெயிலில் போட்டுட்டீங்க மூணு பேரையும், உங்ககிட்ட அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு கன்ஃபார்மாக? இல்லை இல்லை இல்லை, அவங்க தான் லானிஸ்டர்ஸ். ஐயோ, அவங்க கேங்ஸ்டர்ஸா? ஆ, லான்சிஸ்டர்ஸ். லானிஸ்டர்ஸ், லானிஸ்டர்ஸ் சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம பிடி ரெக்கார்ட்ஸ் படி அந்த குரூ ஸ்ட்ரீட் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது, அந்த இடத்துல தான் அதிகமாக தென்படுவாங்க. கொஞ்சம் டேஞ்சரஸ் பீப்புள் தான். என்ன சார் நீங்கள் வந்து வைல்ட் லைஃபை சொல்கிறது மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா அவங்க மனுஷனை கடந்த மிருகம் மாதிரி இருப்பாங்களா கேரக்டரிஸ்டிக்ஸில், அதனால. ஏன்னா உயிர் மதிப்பு அவங்களுக்கு தெரியாது. எனக்கு அப்போது என்ன சார், இப்போது எனக்கு பயமாக இருக்கே. ஓகே சார், இப்போ தான் அரெஸ்ட் பண்ணால் செக் பண்ணுறேன் டேட்டாவை. அந்த மூணு பேர் பேர் மட்டும் சொல்லுங்கள் சார், முடிஞ்சா. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பேன், அந்த லேனிஸ்டர் பக்கமே போக மாட்டேன் சார். ஆனால் அவங்க என் ஃபேஸை பார்த்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரில. எதுக்கு ஜொல்ல ஜொல்ல போட்டாங்களா? க்ரூ ஸ்ட்ரீட் பக்கத்தில் தின் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, அவங்க ட்ரக் கேஸ்க்கு அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஜொல்ல போகிற ப்ரீச் அவுட் நடந்துச்சு, அந்த கேஸ் யார் அட்டன் பண்ணது? தேவகுமார் அட்டன் பண்ணேன் சீஃப். சரி, அந்த பாதுகாப்பா ரோஷன் ஒருத்தர் வந்து அவர் பேர் வந்து டைகர் கார்டன் தங்கதுரைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மொக்க ஜோக் ஏதோ சொன்னாரு. அப்படி ஒருத்தர் சிட்டியில் இருக்கிறாரா? நீங்கள் பார்த்ததுண்டா? இருங்க, நான் அந்த டேட்டாஸ் பார்க்குறேன். ஓகே சார். நீ நல்ல பண்ணு. வாங்க வாங்க வாங்க.
டைகர் தங்கதுரைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க பேர் வந்துட்டு ரோஷன் கிட்டன் ஒருத்தர். ஓகே, அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசப்ஷன்ல மூணு பேர் இருக்காங்க, உங்களை கூட்டிக்கிட்டு வரீங்களா? ரோஷன் கிட்ட வந்துட்டு ரெட் கலர் டிரஸ் போட்டிருந்தாரு. சோ அந்த ஏரியா அவங்கலாம் மோஸ்டா அந்த ரெட் கலர். நான் லாஸ்டா அவர் அங்க தான் பார்த்தேன். அப்ப இந்த லானிஸ்டர்ஸ் ஏரியால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, ஏன்னா அவங்க எல்லாம் அதிகமா அந்த பக்கம் தான் சுத்துவாங்க. ஓகே, எல்லலியும் அங்க தான் லாஸ்டா பார்த்தேன். வெள்ளலியா? எல்எல் எல்எல், அவர் பேரே எல்எல். ஓ, எல்எல் அந்த ஏரியா நம்பர், ஏரியா நம்பர் 118. எல்எல், ஓகே, எல்எல் ரோஷன் ஒருத்தர் முத்துவா, மதுரை முத்து. இவங்க எல்லாம் ஆக்சுவலா நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். பாதி அமைதி. சரியா, நீங்க உங்கள்ட்ட பாத்துருங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ட்ரபிள் இருந்தா நீங்க போலீஸை காண்டாக்ட் பண்ணலாம். ஆனா அவங்க ஒரேடியா கன் எடுத்துட்டு வராங்க சார், எப்படி சார் காண்டாக்ட் பண்றது? அதான் எனக்கு பயமா இருக்கு. கன் அதுதான்ப்பா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அது உங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு நீங்க மீலி வெப்பன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இருக்கு சார், கன் இருக்கு சார் லைசன்ஸோட. அப்புறம் என்னயா இருக்கு? ஆனாலும் எனக்கு சுடுறது அந்த அளவு பிடிக்கல அவங்கள. அப்படியா? ஓகே, நான் பாத்துக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நான் சேஃப்டியா இருக்கிறேன் சார். சரி, மூணு பேட்டி பத்திரமா இருங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. சரி, நன்றி. அவர் நான் என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட நீங்க வந்து ஒரு பாதுகாப்புக்கு முடிஞ்சா உங்களுடைய சைட்ல இருந்து யாராவது ஒன் ஆர் டூ ஆபீசர்ஸ் அனுப்பலாம். இது சும்மா ஒரு சஜஷன் தான், நான் கேட்கல பட் சொல்றேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ, பார்க்கலாம்.